வெல்கம் டு சிஸ்டர்ஸ் கார்டன். இன்னைக்கு வீடியோவில் தக்காளி செடி தாங்க உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த தக்காளி செடி பார்த்திங்கன்னா நான் வீட்லேயே விதை போட்டு வளர்த்தேங்க. ஆனால் நான் வந்து பிளாஸ்டிக் பாட்டில் தாங்க வச்சேன், ஒரே ஒரு செடி தான் வச்சேன். இந்த ஒரு செடியில் பார்த்திங்கனாவே ஒரு 25 பிஞ்சு விட்டுடுச்சுங்க. இந்த செடியை நான் எப்படி வளர்த்தேன்னா, நான் வந்து கார்டன் சாயிலும் மாட்டு சாணமும் மிக்ஸ் பண்ணி வச்சேன். அதுக்கு மேலே நான் வந்து என்னென்ன இதுக்கு உரம் கொடுத்தேன்னா, வாரத்தில் 2 முறை வந்து நான் வந்து அந்த அரிசி பருப்பு தண்ணி இருக்குல்ல பார்த்திங்களா, அதில் வந்து நான் வந்து பழத்தோல் இந்த காய்கறி தோல் இதெல்லாம் வந்து நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அந்த அரிசி பருப்பு தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருவேன் நைட்டில். பகலில் பார்த்திங்கன்னா காலையிலேயே நான் வந்து அதை ஊற்றிடுவேன். அந்த செடிக்கு ஊற்றிட்டு ஒரு 2 நாள் கழித்து அதை கிளறி விடுவேன். இதே மெத்தடை நான் மறுபடியும் செஞ்சிட்டே இருந்தேன். அதனால தான் எனக்கு நிறைய பிஞ்சு விட்டுது. இந்த மாதிரி நான் இந்த செடி இப்படி வளர்த்தா எவ்வளோ காய்க்குதுன்றதுக்காக தான் நான் இப்படிலாம் நிறைய அதுக்கு உரம் கொடுத்துட்டே இருந்தேன். இது மாதிரி நான் மாடிலேயும் வைக்கலான் இருக்கேங்க, எனக்கு நல்லாவே காய்ச்சிருச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பழத்தோல் எல்லாமே வந்து இந்த சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நீங்கள் மிக்சியில் அரைச்சி இந்த பருப்பு தண்ணி அரிசி தண்ணியோட மிக்சியில் அரைச்சி அந்த அதில் மிக்ஸ் பண்ணி நைட்டே வச்சுட்டு காலையில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாயந்தரமாக இல்லைனா மறுநாள் கூட கிளறி விடலாம். கிளறி விட்டுட்டு இதே மாதிரி நீங்கள் டெய்லியும் ஊற்றலாம், இல்லைனா வாரத்தில் ஒன்ஸும் செய்யலாம். இதே மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லா காய் காய்க்குங்க. நான் இதை வந்து மாடிலையும் வைக்கலான் இருக்கேன், எனக்கு நிறையவே காய்ச்சிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.